இந்த முருகனான சொல்றேன் திருச்செந்தோட தமிழீழ விடுதலை புலிகள் பேரிக்குள்ள பிரபாகரன் இந்த நாட்டின் விடுதலைக்காக எல்லா இயக்கங்களையும் சேர்ந்து போராடி கடைசி என்ன நடந்தது, எல்லாரும் காட்டி கொடுத்தாங்க. ஈரோ சொல்ற இயக்கம் மட்டும் வெளிச்சபுட்டு சின்னத்தோட பிரபாகரனோட நின்று என்ன விரட்டியது, நான் படித்தாலும் என்ன விரட்டியல, அரசியல் தமிழ் தேசிய உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கருணாமான் காட்டி கொடுத்தார். கருணாமான் காட்டி கொடுக்காட்டி தமிழ்ல விடுதலை புலிகள் இந்த நாட்டுக்கு ஒரு விடுதலை உங்களை போல ஆக்களுக்கு தந்திருப்பாங்க. கடைசி மட்டும் அவங்களை அடிக்கலை, அவங்க சரியான உழப்பு உழவு பிரிவில் உள்ள ஆக்கள் கெட்டிக்காரர்கள் போராளிகள். கருணாமான் என்ன சார், தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழீழ விடுதலை புலிகள் வேலுப்பிள்ள பிரபாகரனை காட்டி கொடுத்து சுகபால்வான்னு வச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, தமிழ் தேசிய கூட்டை பண்ண பேரை வைக்க வேலுப்பிள்ள பிரபாகரன் தான். அவர் எனக்கு இளையாளா இருக்க என்னுடைய ஒரு உத்தம தம்பி சம்பந்தரையாராக்கள் என்னைக்காங்க, அவங்களோட உண்மையான நோக்கம் இதை வெளியில் விடக்கூடாது. இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் கொள்கைதான் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ என்னைக்காங்க, ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவிச்சாங்க, ஜெனிவா மாநாட்டுக்கு அறிவிச்சாங்க, உடனே பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையா. அருணாமான் அது இல்லை, இனிமேல் சொல்லக்கூடாது. தமிழ் தேசம் கூட்ட என்னை கேட்டது, உடனே தமிழ் செல்வன் அனுப்ப பிரபாகரன் கூப்பிட்டேன்னு என்ன, எனக்கு நம்பிக்கையானவன் கருணாமான் தான். கருணாமான் தானே கோட் போட்டு டை போட்டு அனுப்பினார், அதை விஷயம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் சம்பந்தரையா என்ன இதாக ரணில் விக்ரமேங்கன்னா நான் தாரன் என்னோடனு இல்லைங்க, ரணில் ஏமாத்தினார். ஃபஸ்ட் டைம் அவங்களோட அபிவிருத்தி நடக்குது அதில் ஏமாறுறாங்க. செகண்ட் டைம் என்ன இதாங்க, மஹிந்த ராஜபக்ச நான் தாரன் என்னோடனு இல்லைங்கண்டாங்க, தமிழ் தேசிய கூட்டம் ஏமாத்தினாங்க. மூன்றாம் தரம் என்ன இதாங்க, மைத்திரிபால சிறிசேனா பப்ளிக்கில் அரைக்க விட்டார், தமிழ் தேசிய கூட்டம் எனக்கு வாக்களிங்க, என்ன தமிழ் மக்கள் அவரை வின் பண்ண வச்சோமா இல்லையா. கடைசியாக அவர் போக்குள்ள வெளிப்பட்டு போனார், எனக்கு தமிழ் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியும். அப்போ இதுக்கு என்ன காரணம், ஒவ்வொரு அரசியல் தலைவனுமே மாத்திரம் முஸ்லீம் மக்கள் எதிர்க்காங்க, அதாவது அக்கரப்பத்தில் இருந்து பெரும்பான்மை சிங்களவர்கள் எதிர்க்காங்க, மகா சங்கம் எதிர்க்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு துவக்கெடுத்து போகலாது, ஜனநாயக வழியில் உலக நாட்டத்தை கொண்டு தமிழ் மக்களுக்கு பிடிவை காணணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான பாதையில் போய்கொண்டிருக்கு, பிரபாகரன் பாதையில். ரவிராஜுக்கு என்ன நடந்தது கொழும்புல, ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் எம்பி ஊடகவியலாளர் ரவிராஜ். ஆகவே தமிழ் தேசிய கூட்டம் இந்த திருச்செந்தூர் முருகனான சொல்றேன் சரியான பாதையில் போகுது, தமிழ் தமிழ் மக்களோட விடிவுக்காக பாடுபடுது ஜனநாயக வழியில். அவங்கள ஏமாத்துறாங்க, என்னங்கிறாங்க ஏமாத்தப்படுது. தமிழ் தேசிய கூட்டம் என்ன கொஞ்சம் தமிழ் தேசிய நீங்க என்னடா செய்ய போறீங்க, என்ன செய்யணும் சம்பந்தர் அரசியல் ஞானம் இருக்கு அவங்களுக்கும். மாவையண்ணன் பர்டிகுலர் சிறைச்சால் எவ்வளவு காலம் சிறந்தவர், தமிழ் மக்கள் தன்மானத்தை இப்ப இவங்க வந்திருக்கிறார்கள். என்ன தெரியுமோ, இந்த சகல வாக்குகளையும் பிரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்ப கிழக்கு மாவனம் ஜாழ்ப்பாணத்தில் இல்லாத தமிழன் இருக்கா இல்லைன்றது. நீங்க போறவங்கள குந்தண்டா குந்து, காரணம் சொன்ன தனியும் முடிவில்லை. கையெழுத்து கும்பிடுறீங்க, ஒட்டுமொத்தமாக இந்த போற தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிச்சு இந்த முறை நடக்க போற இறுதி இனிமேல் நீங்க முன்னுக்கு இருந்தால் தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருவன் இல்லாம செய்கிறாங்க. வடக்கு கிழக்கில் தமிழன் இல்லை, இவங்க மொழி பெயரும் வாக்குகளை பிரிச்சு இவங்க வார நோக்கம் என்னண்டா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோற்கடிக்கப்படுவாங்க. இந்த திருச்செந்தூர் குமரன் கடைசி மட்டும் தோற்க விட மாட்டான். மட்டக்கிழப்பில் இருந்து மூன்று ஆசனம் வரும், பற்று புத்தகத்தில் ஒரு ஆள் வரும், நாலு ஆசனம் வரும். ஆகவே இனிமேல் நீங்கள் தமிழ் தேசிய அம்பார பக்கம் என்ன நடக்குது, அம்பார பக்கம் என்னண்டா, குழந்தை புள்ளி வடிவ சிந்திக்கணும், நம்மளோட மூளை பாவிக்கணும். நமக்கண்டு ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான், நமக்கண்டு கிடைச்சதோ கிடைக்கலையோ பாராளுமன்றத்தில் மற்றவர்கள் எப்படி கொடுக்க போகிறாங்க. இப்போ டிஎம்பிபி கோத்தபாயாவுக்கு ஆதரவாக கிடைக்குது, கருணாமான ஆதரவாக கிடைக்காது, பாராக்கள் எல்லாம் ஆதரவாக கிடைக்காது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் என்னுடைய மக்கள் ஒத்த காலம் நிற்குது பாராளுமன்றத்தில். இனிமேலும் அவங்க அனுப்பாங்க, இனிமேலும் நமக்கு குரல் கொடுக்க போகிறார்கள் அவங்க தான். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்ல கட்சி, கிடைச்சதோ கிடைக்கலையோ யாழ்ப்பாணம் மட்டக்களமெல்லாம் தமிழன் தான் இருக்கா என்றதை நிரூபிச்சு காட்டும்.
அப்படி இல்லாதவன் தன்மானம் இல்லை தமிழன். அவங்க போகிற பாதை தமிழீழ விடுதலை புலிகள் வேலி புள்ள பெருமாவர் அந்த பாதையை தான் கொண்டு போகிறாங்க. பப்ளிக்கில் வேணால் சுட்டுப்படும். அவர் ஆமத்தூர் என்ன வேணும் அவர் மாதைக்கு முதல் சம்பந்தரின் நடிக்கார் மாவையும் நடிக்காங்க. இவங்க வேலி புள்ள பெருமாவர் என்ற கொள்கையை ரகசியமாக புலம்பெயர் தமிழர்கள் மூலம் இதுதான் இந்த முறையை நான் உண்மை கொஞ்சம் பேர் கேட்குறேன். அவங்க இன்னைதான் அவங்க நீங்கள் நெய்வீங்க உங்களால் பாலமில்ல நிமிந்து நின்று கதைக்க முடியுமா? ஐக்கிய நாடுகள் சபைக்கு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனிவா மாநாட்டில் உதாரணமாக வச்சுட்டு இந்தியனோட ஒப்பந்தம் கை காட்டுட்டு இருக்கு. நீங்கள் ஒன்று என்ன வேணும் குந்திரா இந்த அவர்கோடிய நான் குந்துவே நாங்கதாம்பியாள இந்தனுக்கு டிக்கெட் கொடுத்து வெளில வச்சாக்கள் கடை என்ன செய்தேன். நாங்கதான் விக்னேஸ்வரனுக்கு டிக்கெட் கொடுத்தாக்கள் என்ன செய்தேன். நாங்கள் தான் கல்முனை தொகுதிக்கு பேசினாக்கு டிக்கெட் கொடுத்தாக்கள் முழுப்பெரும் தமிழர்ச்சி கட்சியில் வர வெல்ற பண்டவனே அங்கே பச்சை பச்சை தாளையும் பஞ்சரோயும் கண்டவனே ஓட்டம் தேசிய கூட்டமைப்பு கல்லன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கல்லன் தமிழ் மக்களுக்கு என் தம்பி மாதிரி நல்ல பலனோடியாக சொல்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நமக்குரிய கட்சி. அவங்க செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி தமிழனுடைய கட்சி தமிழ் கட்சி. அங்கே அந்த சிங்கள நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் நடக்குது நாம பெரும்பான்மை இங்கே அதில் அதாவில் அங்கே ஒரு பக்கம் கோம்புங்க என்ன செய்யும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வர முழு மைத்திரிபால என்ன சொன்னார் உங்களுக்கு இதை மட்டும் உதாரணம். தமிழ் மக்களோட பிரச்சனையை நான் தீக்கன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனக்கு ஒட்டுமொத்த தமிழனும் அடிக்கான் பார்த்து வின் பண்ண வைக்கும் போகலேன்னு சொல்லிக்கொண்டு போகிறேன் எனக்கு செய்ய முடியாமல் போயிட்டு. இப்படி தான் சம்பந்தரையா ஏமாத்துறாங்க. மாவையண்ணன் எவ்வளோ கட்டுக்காரன் தெரியுமா? பட்டிக்குள்ள சிறைச்சாலில் உங்களுக்காக எவ்வளோ காலம் சிறந்த ரெண்டு தெரியுமா? மட்டக்களை பிரச்சனை அவர் கூடுற வாழ்க்கை நான் ஒன்று சரியா நான் சிஎம்இக்கு ஆதரவு கருணாமா பிரிஞ்சதை விட நான் சிஎம்இட இல்லை. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் கருணாமா அதுலையா ஏன் மாறின நீ எத்தனை பொடியனில் இழந்தோம் எத்தனை பேர் இந்த கல்வாஞ்சூரில் இழந்தோம் எத்தனை பேர் குருவம்பல்ல இழந்தோம் என்னென்ன சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் விலக இந்த ஆய்வத்தில் இருந்தவன் இந்த ஆய்வத்திற்கு சேவை செய்தவன் நான் தான் ஹாஸ்பிட்டல் கமிட்டியை உண்டாக்கினால் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நானும் ராங்காகும் இந்த முருக பெருமான் இந்த அளவில் எவ்வளவு இருக்காது அதாவது வேலையும் இல்லாமல் இருந்தனா உண்மையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நல்ல கட்சி. சின்ன ஆக்கள் உண்டாகலை தந்தை செல்வகால் இன்றைக்கு அவர மகன் அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து கோம்புறார் சைக்கிளில் தமிழரசு கட்சியை பிரித்தால் அவர் தான் தெரியுமா ஜிஜி பண்ணம்பல பிரித்து போட்டு ஓடி போய் சைக்கிளில் மாறினவர் இது தன் இது மற்றது இந்த களுவாஞ்சூடி தமிழ் வளர்த்த மண் தயமானிக்க நட்டருக்கு ஒரு மதிப்பு இருந்தது இந்த ஊரில். போன முறை எலெக்ஷனுக்கு இவர்தான் கெடுத்து போடுறேன் கூப்பிடுறேன் பொய்யோ என்னோட வாருங்கண்டே உங்களோட வரையலாதுண்டு உங்கள் அப்பா நல்ல ஆள் நான் சொன்ன ராஜபுத்திரன் உங்களோட அப்பாவை நான் தூக்கி வளர்ந்தாள் சக்கரவர்த்தி ராஜபுத்திரன் இளங்கோ ராதி ரமணி நான் அந்த வீட்டு பிள்ளை நீங்கள் மஹிந்த ராஜபக்சையோடு நிற்கிறவரைய உங்களுக்கு அப்படி நான் பாருங்க உடனே ஊடகவியலாளர் ரவி எல்லாரும் கருணாடம் படி நான் பெறுவாங்க நான் உங்களுக்கு இதை கைக்கு கொடுத்தாங்க இந்த ரோடு என்ன சுட்டா சுடா எனக்கு வின் பண்ணுவார் அவங்க வரும்பாருனா அவரு அதில் எனக்கு ஒரு கேள்வி அடையாள அமைச்சேன் அதான் கேள்வி நான் எப்படி உங்களை நம்புறேன் அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் உண்மையாக மஹிந்த ராஜபக்சேயோட வேலையில் நீங்கள் என்ன கூப்பிட நீங்கள் நாளைக்கு வின் பண்ணதுக்கு பிறகு என்ன உத்தரவாதம் நீங்கள் மாற மாட்டீங்க அதில் துணிஞ்சு கேட்டேன்னா அவர் அதுக்கு மூத்த குஞ்ச எனக்கு நான் அவருக்கு இப்போ ஆதரவு ஆனால் அவரில் ஒரு கேள்வி அடையாளம் ஒன்று வச்சிருக்கேன் எனக்கு தமிழ் கட்சி உண்மையான மனம் விட்டேன்
மனுஷனுக்கு ஒரு நிலையான கொள்கை ஆதரிக்காங்களா? அவரு டிவியில பேசுறேன் கூட அவரு ஆரம்பத்தை முதல் மொழி பிரஜன தமிழன் தம்பி வடக்கு கிழக்கு ஆட்சி செய்தவன் தமிழன் ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை கண்டி முதல் தமிழனுடைய மொழி பிரச்சனை தீர்வம். அதுக்கு பிறகுதான் அபிவிருத்தி, அபிவிருத்தி ஆட்டோமேட்டிக்காக செய்வான். எங்கட எதிர்காலம் என்ன? எங்கட பிள்ளைகள எதிர்காலம்? இப்படி அவருக்கு பின்னால் சோரம் பண்ண நச அவன் என்ன சொல்கிறான்? யாழ்ப்பாணத்தில் கொழும்பில் கண்டியில் மீட்டிங்கில் அப்போ அப்போ இங்கே வந்து அவன் ஐம் சாரி நான் கழிச்சது நான் இந்த அரசியல் பற்றி நல்லா சின்ன வயதில் உணர்ந்தால் என்னப்போ இங்கே இருந்து ஆகலாம் இல்லை சொல்லி ஆனந்த சார் பத்மண்ணன் தீவன் சுபமணன் எங்கள்ட பெரிய பாட்டிங்க பூர்ற கணேசண்ணன் நாங்கள் ஆம்ஸோடு கொக்கடி சொல்லி போனோம் அகல் சாயமணி கேட்டார் ஹாரில் கணைய ஒழுங்கும் எஸ்எல் பிள்ளை இருந்து கொடிப்பு சேர்த்துக்கு சுட தெரியுமா? கணையலிங்கனே எஸ் எல்எஃபில் இருந்தேன். கொக்கடி ஜோலியில் நாங்கள் எலெக்ஷன் பிரியாரத்துக்கு போனோம் ஐயாட்டர் சவலன் காரன் இருந்தேன் தமிழசி கட்சி கட்டி கட்டி போகிறோம். நாம் இன்றைக்கி நோட்டீஸ் ஆகிட்டானே ஆனந்த சார்கிட்ட தோக்கு முன்னுக்கு கொடியப்பிக்கப்பட்ட கட்சியும் வயிறு வண்டி காலை குத்தி தாமணி சார் ஹாரன் பத்து நேரங்க நான் தூக்கோட நிப்பாட்டேன் தாமணி கிட்டேன் இல்லாடி அண்டைக்கு படி ஒரு நாள் சந்தைப்பாதி அறிவு நான் இப்போ போகல செட்டாவது பரவாயில்ல பெண்ணா அவன் தமிழனா செட்டானன்ற வீடு வருவோம். ஒரு நாளும் கிடையிட்ட நாங்கள் காட்டுக்கு நம்முடைய ஒரு மொழி நம்முடைய மொழி நம்முடைய தெய்வம். உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் நாட்டில் தமிழ் தான் சிறந்த மொழி. நம்முடைய மொழி அடக்க பார்க்காங்க, ஒடுக்க பார்க்காங்க, நசுக்க பார்க்காங்க. இவங்க இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து இப்போ எலெக்ஷன் கேட்கலாம் கேட்கலாமா கேட்கலாம்? நான் டிஎம்பிபி ஆதரிச்சாளன்னு சொன்னேன் நான் இல்லையா? நீங்கள் மாறினபடியே ஆதரிக்க மாட்டேன். நான் கருணாமன் ஆதரிச்சாள் நீ மாறினபடியாக ஆதரிக்க மாட்டேன். உனக்கு என்ன என்னத்துக்காக இவ்வளோ பொடியை நீ இப்படி தெரி இவ்வளோ பேர் செத்தான் மினிஸ்டராக இருந்தா நீ உள்ளுக்கு இருந்து வெளியில் எடுத்துக்கொண்டாதான் பார்த்தீங்களா தந்திரத்தை சொன்னான். கோடீஸ்வரர் தோக்கடிக்கணும் அந்த வாக்கெடுக்கணும்னா மந்திரிக்காது. கோடீஸ்வரர் நல்ல ஒரு ஆள் சத்யான கட்டிக்கார ஒரு இளம் எம்பி உங்களோட வயதில்லையா அவருக்கு இருக்கு. ஐம் சாரி நான் இன்னும் கதைக்கா நான் பயிற்சிக்குழு போகிறாள் என்ன மணிக்கூட இந்த மாதிரி பாடுறாங்க.